Botticelli. It's my confidence. Botticelli and Raphael. Shirts and trousers. 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களவையில் தாக்கல் செஞ்சாங்க. பட்ஜெட்டிற்கு பிறகு சில அறிவிப்புகள் குறித்து சந்தேகம் அப்படிங்கிறது எழுந்திருக்கும். குறிப்பா இந்த ரெண்டு டேர்ம்ஸை மட்டுமே நம்ம அதிக அளவில் கேள்விப்பட்டும் வந்துட்டு இருக்கோம். கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் மற்றும் இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் ரிமூவல் அப்படிங்கிறது தான். சரி, இதற்கு முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் வீடு அந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது இண்டக்ஸேஷன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த இண்டக்ஸேஷன் பெனிஃபிட்டை தான் பட்ஜெட்டில் வந்து நீக்கிறோம், ஒட்டுமொத்தமாக நீக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, இண்டக்ஸேஷன் அப்படின்னா என்ன? ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு அதை சில வருடங்கள் கழித்து விற்கும்போது அதில் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த லாபத்தில் பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்கும். அந்த ப்ராஃபிட்டில் இருந்து பணவீக்கத்தை மைனஸ் பண்ணிட்டு மீதி எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதற்கு மட்டும்தான் அந்த டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பே பண்ணி வந்துட்டுருப்போம். இதற்கு தான் இண்டக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. பட்ஜெட்டிற்கு பிறகு இது எப்படி மாறும் அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கும் போது உங்களுக்கு ஓவராலாக எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கோ அதற்கு மொத்தமாகவே டேக்ஸ் அப்படிங்கிறது பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து அந்த பணவீக்கத்தை மைனஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்காது. மொத்த ப்ராஃபிட்டுக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இண்டக்ஸேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு உதவிகரமாக இதற்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு நபர் ஒரு வீடு இல்லைனா ப்ராப்பர்ட்டியை 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு. சில வருஷம் கழிச்சு அதே ப்ராப்பர்ட்டியை 50 லட்சம் ரூபாய்க்கு அவர் வந்து வித்துட்டாரு. இப்போ 20 லட்சம் அப்படிங்கிறது அவருக்கு லாபமாக கருதப்பட்டு வருது. இந்த 30 லட்சம் ப்ராப்பர்ட்டி 50 லட்சமா சில வருடங்களில் மாறினதுக்கு பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே முக்கியமான ரோலை ப்ளே பண்ணி வந்துட்டு இருக்கும். இண்டக்ஸேஷன் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 20 லட்சம் ரூபாய் லாபத்தில் இருந்து பணவீக்கம் எவ்வளவோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது மூலதன ஆதாய வரி அப்படிங்கிறத வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பட்ஜெட்ல இந்த இண்டக்ஸேஷன் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு மொத்தமாகவே அந்த 20 லட்சம் ரூபாயை லாபமாக கருதிட்டு அதற்கு டேக்ஸ் அப்படிங்கிறத பே பண்ண வேண்டியதாக வந்திருக்கும். ஏன்னா ப்ராப்பர்ட்டியை வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு சில வருஷம் கழிச்சு 50 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காங்க அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் மொத்தமாக ப்ராஃபிட் தானே, அந்த மொத்த ப்ராஃபிட்டுக்கும் இனிமேல் டேக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இந்த 20 லட்சம் ரூபாயில் பணவீக்கம் அப்படிங்கிறது எதையுமே ரிமூவ் பண்ணாமல் மொத்தமாகவே டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய சிச்சுவேஷன். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி பணவீக்கத்தை மைனஸ் பண்ணிட்டு நம்ம டேக்ஸ் பே பண்ணுறதுனால அந்த டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணுறதுனால அந்த டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படிங்கிறது 20 லட்சத்துக்கும் மொத்த லாபத்துக்கும் இருக்கிறதுனால அமௌண்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதுதான் இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறதுனால வீடு இல்லைனா ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை விற்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பாக கருதப்படுது. இந்த ஒரு அறிவிப்பிற்கு பிறகு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து ஷாக் ஆனாங்க. எப்படி இது வந்து அதிகமான டாக்ஸ் பே பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் கொண்டு போய் தள்ளுமே அப்படிங்கிற ஒரு கவலையுமே தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. இதற்கு மத்திய அரசு தரப்பில் இருந்து என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் ரிமூவல் அப்படிங்கிறது 2001 வரைக்கும் நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். 2001 வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை இனிமேலும் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் பணவீக்கத்தை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய லாபத்துக்கு தான் டாக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பே பண்ண வேண்டியதாக வரும். ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எப்பவும் போல இருக்கலாம். ஆனால் 2001 பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கீங்க, அதை நீங்கள் இப்போ இல்லைனா இனி வரக்கூடிய நாட்களில் சேல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் எவ்வளவு லாபத்துக்கு விற்கிறீங்களோ அந்த லாபம் மொத்தத்திற்கும் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலதன ஆதாய வரியை வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் டோட்டலாக இண்டக்ஸேஷன் அப்படிங்கிறதுனா என்ன, இந்த இண்டக்ஸேஷன் பெனிஃபிட் ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னா என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விளக்கம். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.